வணக்கம் அன்பு குடல் டிவி நேயர்களே, நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்றைய தலைமுறைகளின் பெரும் பிரச்சனையாக இருக்கின்ற சிறுநீரக கோளாறு பிரச்சனை. இந்த சிறுநீரக கோளாறு இருப்பது என்பதை ஆரம்பத்திலே கண்டறிவது கஷ்டம். அதன் அறிகுறிகள் என்னென்ன, அதற்கான அறிகுறிகள் 10 இருக்கின்றன. அந்த 10, அந்த Top10, அந்த 10 அறிகுறிகளை இந்த வீடியோவில் நான் பார்க்க இருக்கின்றோம். வீடியோ முழுவதையும் ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். அப்பொழுதுதான் இந்த அறிகுறிகளின் பற்றி உங்களுக்கு முழுவதமாக விளக்கமாகவும் புரியும். அப்போதுதான் அந்த சிறுநீரக நோயிலிருந்து நம்மையும் நம் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஆகவே வீடியோ முழுவதையும் பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் நமது குடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். மற்றபடி இதே மாதிரி ஏதாவது மெடிக்கல் டிப்ஸ் வேண்டுமென்றால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் குறிப்பிடுங்கள். நீங்கள் நமது சேனலுக்கு முதன்முறையாக வருகிறென்றால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி நமது குடல் சேனலோடு இணைந்திருங்கள். அப்போதுதான் நாங்கள் போடும் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் உடனடியாக தெரியும். இதோ நம் வீடியோவுக்கு செல்வோம். வணக்கம் அன்பு கூடல் டிவி நேயர்களே, நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கிட்னி அதாவது சிறுநீரகம் செயலிழந்து போவதற்கான 10 காரணங்களை, அதாவது Top10 அறிகுறிகளை மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். நீ என்ன டாக்டரா என்று நினைக்கக்கூடாது. நமது யூடியூப்பில் சொன்னது போல பார்த்தவை பிடித்தவை பற்றவை என்ற குறிக்கோள் என்பது எனக்கு தெரிந்ததை மற்றவர்களிடம் கேட்டதை நான் பார்த்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். வீடியோ முழுவதுமாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது குடல் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். சிறுநீரகம் செயலிழப்பதற்கான Top10 காரணங்களில் முதல் காரணமாக வர இருப்பது மாத்திரைகள். அதிகப்படியான மாத்திரைகள் நாம் உண்பதுதான் இந்த சிறுநீரகம் செயலிழப்பதற்கான முதல் காரணமாகும். அதாவது நாம் தலைவலி காய்ச்சல் வயிற்றுப்போக்கு என்ற சிறு உபாதைகளுக்கு கூட மருத்துவரை நேரடியாக அணுகாமல் நாம் நம் தெரிந்தவர்களிடமோ அல்லது தெரிந்த மெடிக்கல் ஸ்டோரிடமோ நாம் மாத்திரைகளை வாங்கி உண்கிறோம். இந்த அதிகப்படியான மாத்திரைகள் பாதிக்கும் ஒரே இடம் நமது கிட்னியைத்தான். ஆகவே அதிகமாக மாத்திரைகள் சாப்பிடாமல் மருத்துவரை அணுகி அதற்கு ஏற்ற தீர்வு கண்டால் இந்த சிறுநீரக பிரச்சனையிலிருந்து நாம் எளிதாக விடுபடலாம். அடுத்து இரண்டாவது காரணம் சிறுநீரை கட்டுப்படுத்துதல். அதாவது இன்றைய காலகட்டத்தில் சிறு குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் தூர இடங்களுக்கு சென்றாலோ அல்லது பள்ளிக்கூடங்களுக்கு சென்றாலோ சிறுநீர் வரும்போது அதை கட்டுப்படுத்தி கொண்டு எப்போது ஃப்ரீ டைம் கிடைக்கிறதோ அப்போது தான் அதை வெளியிடுகிறார்கள். அது மிகவும் ஆபத்தானதாகும். ஆகவே சிறுநீரை கண்டிப்பாக கட்டுப்படுத்தக்கூடாது. கட்டுப்படுத்தினால் அது பாதிக்கக்கூடிய ஒரே இடம் நமது கிட்னி தான். நாளடைவில் அந்த கிட்னி செயலிழந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இனி இன்று முதல் நீங்கள் சிறுநீர் வரும்போது அதை கட்டுப்படுத்தாமல் உடனடியாக வெளியேற்றி விடுங்கள். அடுத்து சிறுநீரகம் செயலிழப்பதற்கான மூன்றாவது காரணம் தண்ணீர் அதிகம் குடிக்காமல் இருத்தல். அதாவது பல பேர் சொல்வார்கள் ஒரு நாளைக்கு 5 லிட்டர் தண்ணீர் அருந்த வேண்டும் என்று. அதுவும் முழுவதுமாக உண்மையல்ல. ஒவ்வொரு உடம்பிற்கும் ஏற்ற தண்ணீர் எவ்வளவு தேவையோ அதை குடித்தால் போதும். ஆகவே நமக்கு தண்ணீர் எப்போதெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் அதிகமாக தண்ணீரை எடுங்கள். அப்போதுதான் உங்களுக்கு சிறுநீரகம் மிக எளிதாக வேலை செய்யும். ஆகவே தண்ணீர் அதிகமாக குடிப்பதை எப்போதும் மறவாதீர்கள். அடுத்து நமது வீடியோவில் பார்க்கக்கூடிய நான்காவது காரணம் உணவு முறை மாற்றம். இந்த உணவு முறை மாற்றத்தால் கூட இன்றைய இளைஞர் முதல் சிறுவர் வரை சிறுநீரக பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் வரலாம் என இன்றைய பல்வேறு மருத்துவர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஆகவே நாம் உண்ணும் உணவை வீட்டிலே சமைத்து உண்பது மிகவும் நல்லது. தவிர்க்க முடியாத காரணங்களில் மட்டுமே நாம் உணவை ஹோட்டலில் வாங்கி சாப்பிடலாம். மற்றும் பாட்டிலில் அடைத்த ஜூஸ் வகைகள், பாக்கெட்டில் அடைத்த உணவு வகைகள், துரித உணவு வகைகள், சீன உணவு வகைகள் எதுவுமே கூடுமான வரை நாம் தவிர்த்தல் நமது சிறுநீரகத்துக்கும் நமது குடும்பத்திற்கும் மிகவும் நல்லது. அடுத்து நாம் பார்க்கக்கூடிய ஐந்தாவது காரணம்
பிளட் ப்ரெஷர், சுகர், இதில் எது அதிகமாக இருந்தாலும் அது நாளடைவில் நமது சிறுநீரகத்தை பாதிக்கலாம். ஆகவே பிளட் ப்ரெஷரையும் சுகரையும் நாம் கட்டுக்குள் எப்போதும் வைத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு தகுந்த மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று அதற்கான மருந்துகள், அது முழுவதுமாக ஆங்கில மருந்துகள் அல்லாமல் இயற்கை மருந்துகளை மூலமாகவும் இதை குணப்படுத்த முடியும் என்ற மருத்துவர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஆகவே கூடுமானவரை இயற்கை மருந்துகள் மூலம் இந்த உயர் இரத்த அழுத்தத்தையும் சர்க்கரை நோயையும் கட்டுக்குள் வைத்துக்கொண்டால் நாம் சிறுநீரகத்தை முற்றிலுமாக காப்பாற்ற முடியும். அடுத்து நான் பார்க்கக்கூடிய ஏழாவது காரணம் புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துதல். இந்த இரண்டு செயலில் கூட நமது சிறுநீரகம் பாதிக்கப்படலாம். ஆகவே புகைப்பிடித்தலையும் மது அருந்துவதையும் முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. நமக்கு இதற்கு முன் சொன்ன அறிகுறிகள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக இந்த பழக்கத்தை முற்றிலும் விட்டுவிட வேண்டும். இன்றைய இளைஞர்கள் புகைப்பிடித்தலை மறந்துவிட்டார்கள், ஆனால் மது அருந்துதலை துவங்கிவிட்டார்கள் என்றே நினைக்க தோன்றுகின்றது. ஆகவே நீங்கள் உங்கள் உடல்நிலையை கருத்தில் கொண்டு, சிறுநீரகத்தின் நிலையை கருத்தில் கொண்டு இந்த பழக்கத்தை முற்றிலுமாக விடுவது சிறுநீரகத்தின் வாழ்நாளை மிகவும் அதிகரிக்கும். அடுத்து ஏழாவது காரணம் பின்முதுகில் வலி. அதாவது நமது கிட்னி அமைந்துள்ள இடத்திற்கு மேற்புறமாகவோ அல்லது கீழ்ப்புறமாகவோ முதுகில் அடிக்கடி நாள்பட்ட அளவில் வலி வந்து கொண்டிருந்தால் அதுவும் சிறுநீரக நோயின் ஒரு முக்கியமான அறிகுறியாகும். ஆகவே உடனடியாக தகுந்த மருத்துவரை கலந்து ஆலோசனை பெற்று அதற்கான மருந்துகள் எடுத்தால் ஆரம்பத்திலேயே இந்த சிறுநீரக பிரச்சனையை சீர் செய்துவிட முடியும். அடுத்து நமது வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய எட்டாவது காரணம் இரத்த சோகை மற்றும் சோர்வு. உடல் அதிகப்படியாக சோர்வடைந்தாலோ அல்லது நமக்கு இரத்த சோகை ஏற்பட்டாலோ அது சிறுநீரகத்தை பாதிக்கக்கூடும். ஆகவே இந்த இரண்டு பிரச்சனை உள்ளவர்கள் உடனடியாக மருத்துவரை தொடர்பு கொண்டு நமது சிறுநீரகத்தை சோதித்து பார்த்து கொள்வது மிகவும் நல்லதாகும். அடுத்து நமது வீடியோவில் பார்க்கக்கூடிய சிறுநீரக பிரச்சனைக்கான முக்கியமான அறிகுறிகளில் ஒன்பதாவது காரணம் கண், கால், கை வீக்கம். அதாவது கண்ணுக்கு கீழே வீங்கி இருப்பது, கால் கைகளில் அதாவது பாதத்தில் கைகளில் அதிக வீக்கம் வருவது சிறுநீரக செயலிழப்பின் ஒரு முக்கியமான அறிகுறியாகும். உடனடியாக மருத்துவரை தொடர்பு கொண்டு அதற்கான காரணத்தை ஆராய்ந்து சிறுநீரகம் பாதிக்கப்பட்டுள்ளதா என்பதை பரிசோதித்துக் கொள்வது நமது உடல்நலத்திற்கு மிகவும் நல்லது. இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய பத்தாவது சிறுநீரக பிரச்சனைக்கான அறிகுறிகளின் காரணம் உடல் தோல் செதில் போன்று மாறுதல். அதாவது உடல் சுரசுரப்பாக அல்லது அரிப்பு வரக்கூடியது போன்று உடம்பில் செதில் செதிலாக தோல் உரிதல் போன்ற காட்சி நமது உடலில் தெரியும் என்றால் அதுவும் சிறுநீரக செயலிழந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு அறிகுறியாகும். ஆகவே உடனடியாக மருத்துவரை தொடர்பு கொண்டு நாம் இதை நேரில் அவரிடம் காண்பித்து அதற்கு ஏற்ற மருத்துவத்தை செய்து கொண்டால் நாம் சிறுநீரக பிரச்சனையிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். நாம் இப்போது நமது வீடியோவில் பார்த்த பத்து காரணங்களும் சிறுநீரக பிரச்சனை நமக்கு உள்ளதா இல்லை நமக்கு வருமா என்பதற்கான காரணங்களும் அறிகுறிகளுமாகும். காரணத்தை கண்டுபிடித்து விட்டால் மிகவும் எளிதாக நமது சிறுநீரக பிரச்சனையிலிருந்து நாம் விடுபட்டு விடலாம். ஆனால் காரணம் தெரியாமல் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம். ஆகவே நமது உடம்பிற்கு சிறுநீர் பிரச்சனை வருவதற்கு முன்பாகவே அதை முற்றிலுமாக நீக்க பல்வேறு இயற்கை தினசரி வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டால் போதும் என்று மருத்துவர்கள் தங்களது ஆராய்ச்சியில் தெரிவித்துள்ளார்கள். அதன்படி முற்றிலுமாக நமது பாட்டில் ஜூஸை ஒதுக்கிவிட்டு ஃப்ரெஷ் ஜூஸை அருந்த வேண்டும். வாரம் ஒருமுறை உடம்பு முழுவதுமாக எண்ணெய் தேய்த்து கொதிக்க வேண்டும். தினசரி 4 முதல் 6 முறை சிறுநீர் கழிக்கும் வகையில் நமது தண்ணீர் அருந்துதல் இருக்க வேண்டும். இரவு தூங்குவதற்கு முன் 1 மணி நேரத்திற்கு முன்பதாக
நமது இரவு சாப்பாட்டை முடித்துவிட வேண்டும். இப்படியாக நமது வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டால் கண்டிப்பாக சிறுநீர் பிரச்சனை நமது உடம்பிற்கு வராது என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஆகவே அதை பின்பற்றி உங்களது நமது குடும்பத்தை சிறுநீரக பிரச்சனையிலிருந்து காத்துக்கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வீடியோ முழுவதுமாக பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ், கோடல் டிவி. வணக்கம்.